குழந்தைகளை காப்பாத்திக்கிட்டு வரேன். நீங்க மாறவே மாட்டீங்களா? நான் மாறிட்டா பணம் எப்படி சம்பாதிக்கிறது புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு போலீஸ் வராங்க, ராத்திரியில வருவாங்க.
Thank you.
கொஞ்சம் உணவு கொஞ்சம் ஏத்திக்கோ, உடம்பு பெருத்து போச்சு உப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோ, வேட்டு வீடு குடிய கொஞ்சம் நிறுத்திக்கோ, இது வீடிய மாமுந்து அணையே திருத்திக்கோ. Thank you.
திடீர்னு ஆயிடுச்சு. குழந்தைக்கு என்ன மருந்து கொடுத்தீங்க? இந்த மருந்து எப்ப கொடுத்தீங்க? இந்த மருந்து கொடுத்ததுக்கு முன்னாடி குழந்தைக்கு ஃபீவர் இருந்துச்சா? இல்ல, நார்மலா தான் இருந்தது. நல்ல ரைட், கலர் ஒரு மாதிரியா இருக்க. இதை உடனே லேபுக்கு அனுப்புங்க, எனக்கு இமீடியட்டா ரிப்போர்ட் வந்தாங்க. ஏன் டாக்டர், போலி மருந்தா இருக்கும் நினைக்கிறீங்களா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஒருவேளை லேபில் ப்ரூவ் ஆச்சுன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்னொரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன், குழந்தைக்கு கொடுங்க. நர்ஸ், டாக்டர் கவரை பாருங்கம்மா, சீக்கிரமா போறமே. நாசமா போறவனுங்க, கடலெண்ணெய் காப்பி தூள் சர்க்கரையில எல்லாம் கலப்படம் பண்றது பத்தாதுன்னு மருந்தனையை கலப்படம் பண்ணி திரும்பி எடுத்து பார்த்தானுங்களே, அப்படி பாருங்க. இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு நிக்க வச்சு சுடணும். குட் மார்னிங் சார். மார்னிங். எஸ். நம்ம எதிரிங்க பலசாலி.
நண்பர்கள் சார். அவங்க மூணு பேரும் நண்பர்களா இருக்கிறது அவங்களுக்கு நல்லது, ஆனா நமக்கு இல்ல. இப்ப என்ன செய்ய போறீங்க? அவங்க மூணு பேரையும் நமக்கு நெருங்கின நண்பர்களாக்கிக்கணும். அதுக்கு வழி இல்லைன்னா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதைகளா மாறணும். அதுக்கு வழி இல்லைன்னா லைசன்ஸ் இல்லாத ரிவால்வரும் இரக்கம் இல்லாத நெஞ்சும் என்கிட்ட இருக்கு. சவாலை கூப்பிடுறாரு, பதில் சொல்ல வேண்டாம். நீ சும்மா இருப்பா, நீங்க சும்மா இருங்க. மாமா, வேட்டியை வரிஞ்சு
இப்படியே இருந்தா ஜுரம் வந்துடும். வேற வழியில கண்டவங்க எல்லாம் மறைச்சு மறைச்சு பார்ப்பாங்க. இப்ப என்னதான் செய்யறது? நாங்கெல்லாம் இங்கே படவே மாத்திக்கிறோம். உங்க பேரு எனக்கு வர தெரியுமா? நீங்க இங்கே மாத்திக்கங்க, நான் எங்கேயாவது போய் படையலாம். வாங்கடி, நம்ம எல்லாம் கார்ல போய் மாத்திக்கலாம். புருஷனுக்கு தெரிஞ்ச அவர் மனசு என்ன பாடுபடும்?
உன் புருஷன் கிட்ட இதை நீ சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு துரோகத்தை நான் செய்யணுமா? நடந்ததெல்லாம் அவங்கிட்ட சொன்னதாய் வச்சுக்கோ. அப்புறம் என்ன நடக்கும்? உன் புருஷன் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். உங்ககிட்ட வெளித்தனமா நடந்துகிட்டோம் மேல முறப்படி நடவடிக்கை எடுப்பான். உன் மனைவியும் கூட பார்க்காம சாட்சிக்கு கூப்பிடுவான். அதனால எத்தனை பேருக்கு அவமானம்? நீயோ உன் புருஷனோ உங்களை சேர்ந்தவங்களோ இந்த உலகத்துக்கு முன்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? அதுக்காகத்தான் சொல்றேன், நான் உயிரோடு இருந்து என்ன லாபம்? தற்கொலை பண்ணிக்க. நீ செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? போலீஸ் என்கொயரி, போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மார்ட்டத்துல உன் வயித்துல குழந்தை இருக்குங்கிறது தெரியும். அது உன் கணவனுக்கு பிறக்கல. நீ தவறி போனவன். அந்த அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு ஊர்ல எல்லாரும் பேசுவாங்க. அது மட்டும் உன் குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? அதுக்காக எப்படி ஒரு கலங்கத்தோடு என்ன வாழ சொல்றீங்களா? நாம வாழறதுக்கு ஆயிரம் நல்ல காரணங்களை தேடணுமே தவிர வாழாம போறதுக்கோ நம்ம நாம அழிச்சுக்கிறதுக்கோ எந்த காரணத்தையும் தேடக்கூடாது. நான் சாகவும் கூடாது, உயிரோடு இருந்து உண்மையை சொல்லவும் கூடாது. இப்படி ஒரு கொடுமை எனக்கு எதுக்கு? உன் புருஷனுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு. அவனுக்காக வாழ வேண்டியது உன்னுடைய கடமை. இன்னைக்கு நடந்த இந்த துப்பாக்கியத்தை நீயோ நானோ எந்த காலத்துல யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உனக்கு ஒரு அண்ணங்கிற முறையில கேட்கிறேன், எனக்கு சத்தியம் பண்ணிவிடு. கமான்
உண்மையை சொன்னா உங்களுக்கு தான் நல்லது. எனக்காக நீங்க பரிதாபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன வயசுல இருந்து ஒன்னா பழகிய செய்தர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போற அளவுக்கு தர்மத்துக்கு விரோதமா வாக்குமூலம் டாக்டர் சொன்ன வாக்குமூலமே தர்மத்தை காப்பாத்தலாம். நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வரைக்கும் நான் வந்த வேலை முடிய போறதே. எங்க ஜாதகத்தை கணிக்க வேண்டிய அவசியம் போலீஸுக்கு இல்ல. ஆனா உங்க ஜாதகத்தோட விதியே போலீஸ் கையில தான். ரஞ்சித், டிஎஸ்பி ரஞ்சித், மிஸ்டர் பிரகாஷ், உங்க தொழில நீங்க எவ்வளவு விசுவாசமானவர்கிறத காட்டிட்டீங்க. இவரும் நீங்க சொல்லி கொடுத்த கதையை அப்படியே கரெக்டா சொல்லிட்டார். அதே சமயம் என் ப்ரொஃபஷன்ல நான் எவ்வளவு உண்மையானவங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்னது அத்தனையும் பொய்னு கோர்ட்ல நிரூபிக்காம விட மாட்டேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? சட்டத்துக்கு விரோதமா ஆண்டவனையும் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க ஏமாத்திரம், நீங்க ஏமாத்திரம், நாங்க ஏமாத்திரம்ன்றத கோர்ட்ல பாத்துக்கலாம். அதே கோர்ட்ல நீங்க தலைகுனிய போற நேரம் வரத்தான் போகுது. அதை மறந்துடாங்க. நான் எப்பவும் யாருக்கும் தலை உழைஞ்சது கிடையாது. அது என் கூட படையில எல்லா பயல்களுக்கும் தெரியும். ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். ஐ வில் ஸ்டே ஆன் தி கோர்ட். ஃபைன். லெட் மீ ஃபேஸ் இட் இன் தி கோர்ட். சாதம் போட்டுமா? ஒன்றும் வேண்டாம், கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. உங்களை பார்த்தா தப்பா நடக்கக்கூடியவரா போட. லுக், இந்த பூசுத்திர வேலை எல்லாம் கிட்ட வேண்டாம்.
சொன்னா அவருக்காக நீ குண்ட சாட்சி சொல்ல போற. என்ன சார் புது குண்டா சாட்சி போடுறீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியல. எப்படி சார் இனிமே ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் நிஜமாவே. நீ டாக்டர் சக்கரவர்த்திக்கு மனைவியா அடிக்க போறது உண்மையா இல்லையா? அது போய் சார். அப்படியா? சாந்தி தான் என் பொண்டாட்டின்னு டாக்டர் சொல்லிருக்காரு. Let's go.
சரி, அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? போராடினேன். அப்படி என்றால் அவர் உங்கள் உடைகளை கடைய வைத்திருப்பார், உள்ளாடையை பல்லால் தரித்திருப்பார், இப்படி எல்லாம் நடந்திருக்குமே. அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ள தாக்கி இருப்பீர்கள். அதனால் உங்களுக்கும் உங்களால் அவருக்கும் உடலில் ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்க வேண்டுமே. அப்படி ஏதாவது காயங்கள் ஏற்பட்டிருக்கா உங்க உடம்புல எங்கே காயங்கள் இருக்கு சொல்ல முடியுமா? உங்க முகத்துல கூட காயத்தை காணா அதனால உங்களால சொல்ல முடியாது. நான் சொல்ல உங்ககிட்ட தவறான முறையில் நடந்துகிட்டு இருக்காரு சொன்னா முழு குத்தமாக இல்லை, ஓரளவுக்கு நீங்களும் இணங்கி இருக்க வேண்டும். சாந்தி சக்கரவர்த்தி போராடி இருக்கிறார்கள் என்றாலே இவர் இறங்கவில்லை என்றுதான் அர்த்தம். நண்பர் போலீசில் போட்டு சரியாக படிக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். ஒரு ஆனால் படித்து விட்டு தான் தெளிவாக பேசுகிறேன். ஏதாவது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நான் வக்கீலுக்கே படிக்கவில்லை என்று சொல்வீர்கள் போல இருக்கிறதே. போலீஸ் ரிப்போர்ட் என்பது நடந்த சம்பவத்தின் குறிப்பை தவிர புனிதமான புராணம் பகவத் எதுவும் அல்ல. எனது கட்சிக்காரர் மனமானவரா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க முடியாத போலீஸ் தான். அவர்தான் குற்றவாளி என்று சொல்வது நம்பக்கூடியதாக இல்லை. டாக்டர் சக்கரவர்த்தி தன் மனைவியின் தற்புக்கு ஏற்பட்ட நெருக்கடியான நிலையில் எந்த கணவனுக்கும் உண்டாகக்கூடிய உணர்ச்சியால் உந்தப்பட்டவராக எதிரியை தாக்கியிருக்கிறார். எதிரியின் மரணமும் சம்பவித்திருக்கிறது. மரணமடைந்த நபர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்த ஒருவர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இறந்தவருக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த விரோதம் இருந்ததற்கான ஆதாரங்களே இல்லை. மேலும் குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையில் சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி ரஞ்சித் அவர்கள் ஆதாரங்களின்றி ஒரு சமூக முக்கியத்துவம் வாய்ந்த மனிதன் மீது குற்றம் சாட்டியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை இனி நடவாமல் இருக்க வகையில் டிஎஸ் ரஞ்சித் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கோர்ட்டின் கருத்தை வெளியிடுவதோடு டாக்டர் சக்கரவர்த்தி குற்றமற்றவர் என்று தீர்மானித்து அவரை விடுதலை செய்யுமாறு தீர்ப்பளிக்கிறேன். Yeah.
நினைக்கிறேன்.
சரித்திரத்தை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன். இப்படி சவால் விட்டு பல பேருடைய சரித்திரம் இருந்த இடம் தெரியாம போயிருக்கு. அதை நீயும் நானும் படிச்சிருக்கோம். அவசரப்படாது, தீர்ப்பாயிடுச்சு நடக்கலையா? சம்சாரியா நடிக்க வேண்டிய அவசியம் இந்த பிரம்மச்சாரிக்கு ஏற்பட்டதுன்னு நான் கண்டுபிடிக்க விடமாட்டேன். Let us see. கொஞ்சமா சாப்பிடுறேன்.
குஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா குடிப்பியா? நான் உன்னை குஞ்சி குஞ்சி குடிப்பேனா? என்னங்க உங்க பிடிவாரம்? இது பிடிவாரம் இல்ல, நான் ரசம். மனைவி பால் கொடுக்க அந்த கணவன் ஆசையா குடிக்கிறப்போ எவ்வளவு இன்பமா இருக்க
Thank you.
லூஸ் டைப் நினைக்கிறேன். லூசா? இது ஒண்ணும் லூஸ் இல்ல, கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கேஸ் தான். என்ன கவனிக்க, நீங்க யாரு? டிஎஸ்பி ரஞ்சித் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. டிஎஸ்பி ரஞ்சித் உங்க கையிலயா? சும்மா அதெல்லாம் வேணாம். ரஞ்சித் இப்படி தரக்குறவா நடப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி எல்லாம் திட்டம் போட்டு என்ன அவமானப்படுத்த பார்த்தா பாத்தியா? என்னால் நம்பவே முடியலையே. உனக்கு காரணம் புரியலையா? இப்படி எல்லாம் என்ன கேவலப்படுத்திட்டா நாலு பேர் என்ன காரிட்டு போவாங்க, அதுக்கப்புறம் நான் தலை முடிஞ்சிடுவேன், எங்களால கோர்ட்டுக்கு போக முடியாது, அதுக்கப்புறம் ஈஸியா கேஸ் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டதான் அந்த பொண்ணைய விட்டு கம்பிச்சிருக்காண்டா. இப்பதான் எனக்கு புரியும். அப்படின்னா என்ன போன் பண்ணி மிரட்டினதும் அவாளத்தான் இருக்கும். அதுல உனக்கு சந்தேகமே வேண்டாம். இப்படி எல்லாம் குறுக்கு வழியில வந்து தான் போட்ட சபதத்தை ஜெயிக்கணும்னு பாக்குறானே, அவன் போலீஸ் உத்தியோகம் பாக்குறவனா இல்ல சூதாடி படைக்கிறவனா? சூதாடி படைச்சாலும் மன்னிச்சிடலாம், ஆனா இப்படி நன்றி கேட்டவனா நடந்துட்டானே. நான் மனசு வச்சா இந்த மாதிரி எத்தனை பழைய அவங்க மேல சுமத்த முடியும் தெரியுமா? ஹலோ பிரகாஷ், ஏன்னா அவங்க வீட்டுல நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானே? இந்த போட்டோ பாரு, உங்ககிட்ட குழப்பம் பண்ணது இந்த பொண்ணுதானே? குழப்பம் வந்தது இந்த போட்டோல இருக்கிற பொண்ணால இல்ல, உன்னால வேண்டாம். நாகரீகமா புடவை எடுக்க தெரியல, பட்டிகாடு பட்டிகாடு என்னோடு நான் எடுக்கிறேன் புடவை. எடுத்துட்டாலும்
பட்டிக்காடாம் பட்டிக்காடு. நான் என் மருமகளுக்கு துணி எடுக்கிறேன், நீங்க போய் வேட் செட் எடுங்க உங்க மகனுக்கு. முதல்ல புடவை அப்புறம் கூற புடவை யாருக்கு எடுக்கிறீங்க? சக்கரவர்த்திக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு போச்சே. வந்து 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 சக்கரவர்த்தி கூட வேலை பார்க்கிற டாக்டரா, அவருக்கு கல்யாணமா? கல்யாணம் கல்யாணம். ஆமா, அந்த பையனுக்கு யாருமே இல்லையா, அதனால எங்களை போய் துணிமணி எடுத்துட்டு வர சொல்லி சக்கரவர்த்தி அனுப்பி வச்சான். அப்படியா? நாங்களே எதை எடுக்கிறதுன்னு தெரியாம திணறோ திணறு திணறி திணறிக்கிட்டு இருக்கிறோம். அங்கிள், நான் செலக்ட் பண்ணட்டுமா? பையன் எப்படி இருப்பான்? நல்ல எலும்புச்சம்பள கலரடா. ஒண்ணு பொண்ணு கூட நல்ல நிறந்தா. என்னாச்சு சொன்னீங்க? அப்படின்னு சொன்னா சொன்னா நான் எங்க பார்த்தேன். அந்த படம் நல்லா இருக்கு. எது? இதா? அதுல அதுல நான் பார்த்தப்படவே நான் பார்த்தப்படவே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கே நல்லா இருக்குது. அங்கிள், மாப்பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுமா? பண்ணுவோம் பண்ணுவோம். இதை எடுத்து தனியா வைங்க. பண்ணுவோம் மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ளைக்கு செலக்ட் பண்ணுவோம். மெல்ல மெல்ல. நல்ல சூட்ல தாத்து கொடு. அந்த செக் பட்டன் கூட எடு. அங்கிள், மாப்பிள்ள நல்லா சிவப்புன்னு சொன்னீங்கல்ல? அங்கிள், உங்க மகனாலதான் எனக்கு வேலையே ஜாஸ்தி. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் கோர்ட்ல சொன்னத பொய்ன்னு நான் நிரூபிக்க வேண்டாமா? ரஞ்சித், ஜவுளி கடையில எதுக்கப்பா இந்த பேச்செல்லாம்? கடவாசல உங்க காரை பார்த்தேன், அதான் உள்ள வந்தேன். ஆண்டி, உங்க மருமகளை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்ல. சரி, போற போக்குல நறுக்குன்னு ஒரு ஊசிய குத்திட்டு போற. சரி இருக்கட்டும் அப்பா, சீக்கிரம் இதுக்கெல்லாம் பில்லு போடுங்க. கல்யாண சமய சாரம் காய்கறிகளும் பிரமாதம். எங்க வெளியில கிளம்புறா இருக்கு? கிளம்புறா போறதா இருந்தது, அதான் குறுக்க போன வந்துடுச்சேன். சகுனம் பார்த்து போறதுன்னா நல்ல மங்களகரமான விஷயமா தான் இருக்கணும். ஓ, அதுக்காக அப்படி டிரெஸ் பண்ணிருக்கீங்களா? டிரெஸ் இல்லாம போறதுக்கு நான் நிர்வாண சாமியாரா? அப்படியே போனாலும் நம்ம ஊர் ஜனங்க கல்லால் அடிப்பாங்க. வரும்போது என்னமோ கல்யாண சமையல் சாதனம் பண்ணிட்டே வந்தீங்களே, கல்யாணத்துக்கு போறீங்க? ஆமா, கல்யாணத்துக்கு தான் போறேன். கலாட்டா கல்யாணம்ன்ற படத்துக்கு போறேன். நீ என் கூட வந்தீங்கன்னா பிளாக்ல இல்லாம ஒயிட் கேட்டுக்கிட்டு வாங்கலாம். வரியா? ஏண்டா முழு பொய்ய முக்காடு போட்டு மறைக்கிற? எங்க பாரு உண்மை. கொஞ்சம் தள்ளு தள்ளு. எங்கடா போற? அவசரமா பாத்ரூமுக்கு வந்துருச்சுடா. பாத்ரூமுக்கு இதே ட்ரெஸ் இல்லையா? இந்த ட்ரெஸ்ல தான் பாத்ரூமுக்கு வரும்னு ஒரு கணக்காடா? உள்ள பூச்சிக்கு பேண்ட் போட்டு விட்டா மாதிரி ஏண்டா என்ன இப்படி நச்சரிக்கிறேன்? நான் போய் வர வரைக்கும் காத்துறா, காத்து வரலாயோ. போடாப்போ, உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. என்ன பிள்ள வரப்போகுது? இவன் வரலையே. வந்துருவாமா? அவன் தான் இந்த கல்யாணத்துக்கே ஐயரு. ஹலோ, யாருங்க? சக்கரவர்த்தி ஐயா கிட்ட இருந்து பேசுறீங்களா? சரிங்க ஐயா, பாத்ரூம்ல இருக்காரு, என்ன சொல்லணும் சொல்லிடுறேன். மூத்த வேலை நெருங்கிடுச்சு, சீக்கிரம் புறப்படணும் சொல்லணும், அவ்வளவுதானே? சொல்லிடுறேன் சார். சக்கரவர்த்தி ஐயா கிட்ட இருந்து போனும், மூத்த வேலை நெருங்கிடுச்சா, சீக்கிரம் புறப்பட சொல்றாங்க. என்ன இப்படி கேக்குறீங்க? ஞாபகம் இல்லையா? சக்கரவர்த்தி ஐயா வீட்டுலதான். ஆமா ஐயா, மறந்தே போச்சு. பிரகாஷ் ஐயா கூப்பிட்டா அவ்வளவுதானே? ஆமா. நல்ல பிரகாஷ், பிரகாஷ், நிர்வாணமா ஓயிட்டு இந்த குளத்தில் வந்திருக்காரு. உனக்கு என்னடாச்சு? ஏன் இப்படி எரும மாதிரி இறக்கிது? ஒண்ணு இல்ல மாமா, சரியான முகூர்த்த வேலைக்கு வந்துடணும்னு புறப்பட்டேன். அந்த நேரம் பார்த்து இந்த காத்தவராயன் டிஎஸ்பி வந்துட்டான்.
என்னென்னமோ பேச்சை கொடுத்து நழுவான்னு பார்த்தா அட்டா மாதிரி அங்கேயே ஓட்டிட்டான். சரி நான் பாத்ரூம் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் பாட்டு. பாத்ரூமுக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஜன்னல் வழியா தொப்பக்கட்டேன்னு குதிச்சு தப்பிச்சு ஓடி வரேன். அந்த பாத்ரூம் மட்டும் நாலாவது மாடியில இருந்திருந்து நீங்க தொப்பக்கட்டேன்னு கீழே குதிச்சதுல கைய கால ஒடிஞ்சிருந்தா? ஐயோ, ஆஸ்பத்திரிக்கு நானே எடுத்துட்டு போய் என் கையால ட்ரீட் பண்ணிருப்பேனே. ஐயோ ஐயோ, போறோம் வர போது வாங்க சீக்கிரம். மாங்கல்யம் தந்துனாரே மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாபி சுபகரே சஞ்சீவி சாராத்ரே மாங்காயத்வோ பிரஷதே வானாதோ திரந்தே வாசதாரோ. நாயகன் நாயகி காட்சி கொள்ள ஆரத்தி எடுங்க.
நம்ம ரெண்டு பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இங்கோ என்ன அங்கிள், 3 வருஷம் கழிச்சு நடத்த வேண்டிய 60வது கல்யாணத்தை இவ்வளவு சீக்கிரம் வச்சிட்டீங்களே, அப்படி என்ன அவசரம்? குடும்பத்துல ஒரு நல்ல காரியம், காலகாலத்துல சீக்கிரமா நடக்கட்டுமே ஆசைப்பட்டேன். அது தப்பா? இவன் விரோதி மாதிரியே மாமா கிட்ட பேசிட்டு இருக்கான். சரி விடுற, அவன் குணம் நமக்கு தெரியாத. காத்த வரான் கட்டிக்கிறதுக்கு, பட்டு போடவே ஜாக்கெட் வாங்கி வச்சிருக்கு. அத அவன் கொண்டாடிக்கிடா, இவனுக்கு ஜருகு வெட்டி வாங்கி வச்சிருக்கா. நோ தேங்க்ஸ், சாரி சார், நீங்க டியூட்டில இருக்கீங்க, சாரி எல்லாம் கொண்டாடக்கூடாது. புரிஞ்சா? சரி அங்கிள், எது எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் ஏத்துக்கிட்ட பந்தயத்துல ஜெயிக்கணும்னு என்ன பிளஸ் பண்ண. என்ன அங்கு யோசனை பண்றீங்க? ஒண்ணு இல்லப்பா, என் ஆசீர்வாதம் என் மகனுக்கு எப்பவும் உண்டு. மை ஹார்ட் ஏ கங்க்ராச்சுலேஷன் சக்கரவர்த்தி. தேங்க்யூ வெரி மச் ரஞ்சித். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, அதை எனக்கு சொல்லி அனுப்ப உங்களுக்கு தைரியம் இல்லாம போச்சு. அது வந்து அதான் நீ வந்து சேர்ந்துட்டியடா. இந்த சுபகாரியத்துக்கு நீ வரலங்கிற குறையுமே எனக்கு இருக்காது. ஓகே, உன்னோட மனைவிக்கு என் வாழ்த்து. அவங்களே வாழ்த்துறீங்க, கல்யாணம் நடந்தது பெரியவங்களுக்கு தான். நான் யார வாழ்த்துறேங்கிறது அவங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும். பாய் வராங்க. பாய் ஆண்டி, பாய். நீ இல்லடா என் கல்யாணத்தை முன்னே இருந்து நடத்திருக்கணும். சக்கரவர்த்தி, அவன் இந்த கல்யாணத்தை பார்த்துடக் கூடாதேன்னு நம்ம எல்லாரும் பயந்தோம். ஆனா அவன் வந்துட்டு போனது நம்ம எல்லார் மனசுக்கு ஒரு நிறைவாவே இருக்கு. யூ ஆர் கரெக்ட். கீதா எங்க என்னைக்கு இல்லாம எப்படி பாக்குறீங்க? என் முகத்துல ஏதாவது மாறுதல் இருக்கா? மாறுதல் உன் கழுத்துல இருக்கு, அதனாலதான் என் பார்வையில ஒரு மாற்றம் இருக்கு. புரியலையே கீதா. கோர்ட்ல எவ்வளவோ பேருக்கு முன்னால நீ என் மனைவின்னு சாட்சி சொன்ன, ஆனா கடவுள் சாட்சியா நீ என் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த அறையோட கதவை சாத்துற தைரியமே எனக்கு வந்திருக்கு. உங்க தைரியத்துக்கு காரணம் இதுதான், புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க இந்த மாங்கல்யத்துக்குள்ள உரிமையில கேக்குறேன், யார காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன மனைவிய நடிக்க சொன்னீங்க சொல்லுங்க. இப்ப கேக்குறது ஏரோஸ்டஸ் கீதா இல்ல, மிஸ்ஸஸ் கீதா சக்கரவர்த்தி. சந்தேகம் இல்லையே, இந்த 3 முடிச்சு போட்டது நீங்க தானே கீதா? கோபப்படாதீங்க, இனிமே எனக்கு தெரியாம எந்த ரகசியமும் உங்க மனசுல இருக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. கடவுள் சாட்சிய, நீங்க எனக்கு கணவர் ஆனதுக்கு அப்புறம் உங்க நல்லது கெட்டது எல்லாத்திலையும் எனக்கும் பங்கிருக்கு. புரியுது, இத தெரிஞ்சுக்கத்தான் உனக்கு தாலி கட்ட சொன்னியா? தாலி கட்டிக்கிட்டதுனால்தான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். ஒளிவு மறைவில்லாத ஒரே உறவு புருஷன் மனைவி உறவுதா? அவங்களுக்கு நடுவுலையும் இரும்பு திரை இருக்க முடியும்னா அவங்க புருஷன் மனைவியா இருக்க முடியாது, அந்நியர்களாத்தான் இருக்க முடியும். தாலிதான் கட்டிட்டானே அப்படிங்கிற திமிரு அகம்பாவம். திமிர் இல்லைங்க உரிமை, அகம்பாவம் இல்லைங்க அக்கறை. என் புருஷனுக்கு என்ன பிரச்சனைங்கிற தெரிஞ்சுக்கிட்டா என்னால முடிஞ்ச யோசனை சொல்ல முடியும் இல்லையா? எந்த விதத்திலையும் என் மனசுல இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கவே முடியாது. நல்லா போனும், உன்னை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாரு. என்ன நீ கேட்டதுல நியாயம் இருக்கு. என் மேலுள்ள கோபம் போயிடுச்சா? என்கிட்ட உள்ள குறை எனக்கே இப்பத்தான் புரியுது. நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன் கீதா. கணவன் மனைவிக்குள்ள எந்த ரகசியமும் இருக்கக்கூடாதுங்கிறத புரிய வைக்கத்தான் இந்த முதலிரவே வருது. என் மனைவிங்கிற முறையில என் மனசுல உள்ளதையெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய உரிமை உனக்கு இருக்கு. நான் ஏதாவது தப்பா பேசிருந்தேன் குணத்துல சக்கரவர்த்தி எனக்கு தெரியும். சொல்லுங்க கீதா, நான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவர்கிட்ட ஏண்டா இதை கேட்டோம்னு நீ வேதனைப்படக்கூடாது.
அந்த பவுடர் எடுங்க. என்ன வேலை? 585. இதை விட காஸ்ட்லி பவுடர் ஏதாவது இருக்கா? ஓ இருக்கே, 8 rupees. குட். ஹை யூஸ் அனி காஸ்ட்லி திங்ஸ்? நல்ல கிரீம் ஒன்று கொடுங்க. ஹிமாலயா வெனிஷிங் கிரீம். காஸ்ட்லி? எஸ் காஸ்ட்லி. கார்ட்ஸ்? கார்ட்ஸ். இதில் ஒரு ஹாஃப் டசன் கொடுங்க. வெல் மிஸ், இந்த சந்தன ஆயில்ல மிக்ஸ் பண்ண சீக்கா பொடி இருக்கா? சந்தன ஆயில்ல சீக்கா பொடியா? எங்ககிட்ட இல்லை மேடம். நீங்க யூ நெவர் செல் காஸ்ட்லி திங்ஸ். எடுமா அந்த அந்த பாட்டில். இல்ல இல்ல, தோ அக்கா அக்கா, இவதான் அட்வொகேட் பிரகாஷ் அவமானப்படுத்தினவா? உனக்கு எப்படி தெரியும்? இவ போட்டோவை எங்க வீட்டுக்காரர் கொண்டு வந்தப்ப பாத்திருக்கேன். பிள்ளைதாச்சு மாதிரி நடிச்சு பல இடங்கள்ல பணம் வாங்கினதே நான் பாத்திருக்கேன். ஓஹோ, அப்ப ஒரு காரியம் செய்வோம், இவளை தந்திரமா நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு போவோம். எதுக்கு? இவளை வச்சதா பிரகாஷ் நிரபராதனை நிரூபிக்கணும். சரிக்கா, வா சொல்றேன். ஹலோ மேடம், உங்களை பார்த்தா பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி மாதிரி இருக்கு. யாமைக்கரை பரவாயில்லையே, பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிட்டீங்களே. எப்படி? எல்லாமே காஸ்ட்லி திங்ஸா வாங்குறீங்களே, அதனாலதான். அது என் பிறவி குணம். You see, I can never change it. And பல்லபுத்திர குச்சி இருக்கு பாருங்க, அது கூட எனக்கு காஸ்ட்லியா இருக்கு. இது இட் மஸ்ட் பீ ஃப்ரம் ஃபாரின். ஓ, கொஞ்சம் இப்படி வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாம் எடுத்து வைங்க. மேடம் மேடம், உங்க பேலஸ் எங்க இருக்கு? ராஜஸ்தான். ராஜஸ்தான்? அங்கிருந்து இங்க சும்மா இந்த கிரிக்கெட் மேட்ச் பாத்துட்டு போலான்னு வந்தேன். நம்ம பிளேயர்ஸ் உயிரை எடுக்கறாங்கம்மா, என்ன பண்றது? ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்ல. தமிழ் ரொம்ப நல்லா பேசுறீங்க. 32 பாஷையும் ரொம்ப நல்லா பேசுவேன். ஆமாமா, தெரியுது தெரியுது. இன்னாம கைத சோமாரி, என்னைய அப்படி தனியா எடுத்துக்கிட்டு வந்த? வாட், இது 33வது லாங்குவேஜ், மெட்ராஸ் பாஷை. அப்படியா? நீங்க எங்க வீட்டுக்கு அவசியம் வரணும். வந்து ஒரு கப் காஃபியாவது சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஐ சி. இன்னைக்கு இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ்க்கு ராஜ்ல ஒரு டின்னர் தரேன், அதுக்கு முன்னாடி வேணா 5 மினிட்ஸ் வந்துட்டு போறேன். யூ ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி. போலாமா? ஜஸ்ட் எ மினிட் மேடம். நான் வாங்கின சாமான் பேக் பண்ணி பில் போட்டு கொண்டு வாங்க. தேங்க்யூ மேடம். கதவு சார். ஏன் கதவு சாத்துறீங்க? சொல்றேன், என்ன அவர் மேல உனக்கு என்ன விரோதம்? இதையெல்லாம் அந்த மார்த்தாண்டன் கிட்ட கேட்டேன். அவரை உனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி அவர்கிட்ட ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன். அட்வொகேட்ட போலீஸ்ல புடிச்சு குடுத்தினா நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு. காரியத்தை முடிச்ச பணத்தை வாங்கிட்டேன். ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எது? கிளம்பு கிளம்பு. எங்க? போலீஸ் ஸ்டேஷன். இதானே பொம்பளைக்கு பொம்பளையாச்சேன்னு ஒரு ரகசியத்தை சொன்ன, இதெல்லாம் வந்து போலீஸ்ல சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் குட் மார்னிங். எப்படி சௌக்கியம்? குட் மார்னிங். நீ எப்படி இருக்க? நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் கூட வந்து அந்த மார்த்தாண்டனை யாருன்னு கொஞ்சம் காட்டுமா? அந்த பொம்பளை வேணா சார். வர போறியா இல்லையா சார்? அந்த மார்த்தாண்டனை நான் காட்டி கொடுத்தா அவன் என்ன கொண்டுடுவான். நான் செத்துட்டா என் வைராக்கியமே நிறைவேறாம போயிடும். வைராக்கியமா? அதுன்னு அப்பேற்பட்ட வைராக்கியம்? எங்க அண்ணனை கொலை செஞ்ச பாவிய பழி வாங்கணும்னு நான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்டயே கதை சொல்றியா? நர ஸ்டேஷனுக்கு. நான் வழக்கம் போல போய் சொல்லி தப்பிக்க பாக்குறேன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு நான் ஏன் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு இப்ப சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறமாவது என் மேல பரிதாபப்படும். நான் சின்னவளா இருக்கும் போது ஒரு நாள் சந்தி சொல்லுமா? பா பா பிளாக் ஷிப், ஹேவ் யூ எனி வுல்? பா பா பிளாக் ஷிப், ஹேவ் யூ எனி வுல்? குட் குட் குட். அப்புறம் சொல்லு. எஸ் சார் எஸ் சார். சொல்லுமா? எடுத்துட்டியே? தூக்கம் வருதுண்ணா. இதை மட்டும் நீ படிச்சிரு, அப்புறம் தூங்கலாம். தூக்கம் வருதுண்ணா. சாதி நீ போய் தூங்கமா. நீ ஒண்ணா? இல்ல, நான் கூட வரேன். நீ போ. முதல்ல நான் உன்னை தூங்க வைக்கிறேன். இப்ப உனக்கு தூக்கம் வருதில்ல சார்? என்னடா வேண்டாம், என்னை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுத்தியா? உண்மையா? இல்ல சார், என்ன நம்புங்க சார்,
காலம் பூரா நான் உங்களுக்கு உண்மையா உழைக்கிறேன். என் மேல சந்தேகப்படாதீங்க சார். ஏண்டா, நேற்று ராத்திரி டிஐஜி வீட்டுக்கு போய் நான் இருக்கிற இடத்த சொல்லி என்ன காட்டி கொடுத்துட்டு நீ சரணடைஞ்ச? இல்ல இல்ல சார், இல்ல இல்ல சார, இல்ல சார். ஏண்டா, சின்ன வயசுல நீ அம்மா குத்திட்டு இருக்கறியா? எனக்கு நினைவில்லை சார். நினைவில் இல்ல, நினைவில் இல்ல. சாந்தி, அந்த கொலகாரனை இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? கவலைப்படாதீங்க சார், அவனை என் கையிலேயே வச்சிருக்கேன். சாந்தி, உங்க அண்ணனை கொலை செஞ்சது இவரா? இவனை இவருன்னு சொல்ற அளவுக்கு இவங்கிட்ட உங்களுக்கு என்ன சார் மரியாதை? என்னதான் கொலகாரனா இருந்தாலும் என்ன பெத்த தகப்பனுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அப்பாவை காப்பாத்துறதுக்கு பிள்ளை இருக்கீங்க, இனிமே நான் பழி வாங்கின மாதிரிதான். சாந்தி, என்னதான் இவன் தகப்பா இருந்தாலும் உன் குடும்பத்துக்கு இவர் செஞ்ச துரோகத்துக்காக நான் இவரை மன்னிக்கவே மாட்டேன். நம்பலாமா சார்? நீ சந்தேகப்பட வேண்டாம், எந்த உலகத்துல இவர் இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். பாப்பா வர ரோசி. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க அண்ணன் யாருங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அண்ணனா? யாரு, எங்க பார்த்த? சொன்ன நம்ப மாட்டீங்க, ராத்திரி பகலா என்ன யாருன்னு தேடிட்டு இருக்காரு உங்க ரஞ்சித். அவர் தான் என் கூட பிறந்த அண்ணன். ரஞ்சித் அண்ணனா? ஹவ், எப்படி? ஆமா, இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இது அவருக்கு தெரியுமா? தெரியாது. இப்பவே போறேன், விஷயத்தெல்லாம் சொல்றேன், அவன் எடுத்துட்டு வரேன். போகாதீங்க. உங்க நண்பரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தங்கச்சிங்கத்துக்காக எனக்கு அவர் கருணை காட்ட போறதில்லை. இந்த குற்றவாளி பத்தின உண்மை அவருக்கு தெரிய வேண்டாம். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீ யாருங்கிறத அவன் தெரிஞ்சுக்கணும், அந்த மகிழ்ச்சி அவன் கூத்தாடணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். இந்த வழக்கில் நான் தோத்தாலும் பரவாயில்ல, அண்ணன் தங்கையை பிரிச்சு வச்ச பாவத்தை நான் செய்யவே மாட்டேன். இல்லைங்க, எங்க அண்ணனுக்காக நீங்க எப்பேற்பட்ட தியாகத்தை ஏத்திட்டு இருக்கீங்க. என் புருஷனுக்காக இப்படி ஒரு பிரிவை நான் தாங்கிக்க கூடாது. டாக்டர் பா, நீங்க சொன்ன மாதிரியே டாக்டர் சக்கரவர்த்தி கிட்ட இருந்து ஹெல்த் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சர்டிபிகேட்ல இருக்கிற கையெழுத்து மட்டும் அப்படியே இருக்கட்டும், மத்த விஷயம்லாம் நம்ம வழக்கப்படி செய்வோமே. அவங்ககிட்ட கொடுத்து மாத்திடுவோம். ஓகே பாஸ். ஐடிகே பாஸ். சமயா சோ மிஸ்டர் ரஞ்சித், அந்த மார்த்தாண்டனை பத்தி ஒரு தகவலும் தெரியல இல்லையா? என்ன விஷயம்? ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போலி பந்து வியாபாரம் பண்ணிட்டு வந்த ஒரு ஆள சந்தேகப்பட்டு அழைச்சு வந்திருக்கு சார். எங்க அந்த ஆளு? 10:20. உன் பேர் என்ன? நல்லமுத்து. மிஸ்டர் ரஞ்சித். மிஸ்டர் நல்லமுத்து, இந்த வேலை எத்தனை நாளா? இப்பதான் சார் கொஞ்ச நாளா. தெரியாத்தனமா ஏதோ வயிற்று பழப்புக்காக இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன். ஓஹோ, ஓ வயிற்று பழப்புக்காக ஊர்ல இருக்க எல்லாரும் சாகணுமா? இதை அது அது வந்து கவன் சொல்லுமே. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன் சார், சொல்லக்கூட. கவன் சொல்லுமே. நான் சொன்ன உயிரோடு விட மாட்டேங்க சார். ஜம்புவை கொலை பண்ண மாதிரி டாக்டர் சக்கரவர்த்தி என்னையும் கொலை செஞ்சிருவார் சார். சக்கரவர்த்தி அவரு தான் அந்த மருந்தை தயாரிச்சார். இந்த மருந்து ஆலையப்பட்ட தகராறுல தான் ஜம்பு அவர் கொலை செஞ்சுட்டார். என்ன சொல்றேன், கடமை தவறாம பணியாச்சு, பல உயிர்களை காப்பாற்றுறவர் டாக்டர் சக்கரவர்த்தி. அவர் மேலே யார் கொலை குத்தத்தை சுமத்துறேன்? நான் உண்மைதான் சார் சொல்றேன். இந்த மருந்து தயாரிச்சப்போ ஏதோ கோளாறு ஏற்பட்டுருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, யார் சத்த நமக்கு என்ன, இந்த மருந்து எப்படியாவது மார்க்கெட்ல தள்ளிவிடுன்னு சொல்லி என்னை இப்படி சிக்க வச்சுட்டார். இது போலி மருந்து, போலீஸுக்கு தகவல் கொடுத்த மாதிரி அவரு அவர் மேலேயா பழி சுமத்துறேன். நான் சொல்றத நீங்க நம்பலன்னா பாருங்க சார், எந்த மருந்த போலின்னு சொன்னாரோ அந்த மருந்தே உயர்தரமான மருந்துன்னு அவர் கொடுத்த சர்டிபிகேட் சார் இது. இதை மார்க்கெட்ல காட்டிதான் அந்த மருந்தையே நான் எடுத்தேன் சார். இப்ப சொல்லுங்க சார், நான் சொல்றது பொய்யா? இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலன்னா
டாக்டர் சக்கரவர்த்தி அவர் வீட்டில் மறைச்சு வச்சிருக்க போலி மருந்துகளை நான் இப்பவே காட்டி கொடுக்க தயாரா இருக்கு சார். வாட்? டாக்டர் சக்கரவர்த்தி வீட்லயா? மிஸ்டர் ரஞ்சித், டாக்டர் சக்கரவர்த்தி உங்க நண்பரா இருந்தாலும் நீங்க நீரிக்காக பாடுபடுவீங்கன்னு நான் நம்புறேன். டெஃபினட்லி, ஐல் டு மை டியூட்டி சார். வெயிட், நானும் வரேன். நல்லமுத்து அனுதாபம் காட்டினா உண்மையிலேயே குற்றவாளியானால் சொல்லுடா சொல்லுடா. இன்ஸ்பெக்டர், லெட்ஸ் கோ. சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி. நடக்க கூடாதுன்னு பயந்துகிட்டு இருந்தனோ கடைசியில் அதுவே நடந்துருச்சு. யாரோ சில பேர் தங்களோட சுயநலத்துக்காக செஞ்சிருக்கிற சதிதா அவர் ஜெயிலுக்கு போற நிலைமை ஏற்பட்டிருக்கு. காரணம் என்ன வேணுமானாலும் இருக்கலாம், ஆனா எப்ப அவரை காப்பாத்துறதா என்னோட முதல் வேலை. நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுற ரோசி, அவர் நிரபராதை நிரூபிக்க தகுந்த காரணங்கள் வேண்டாமா? வேற காரணம் எதை தேடணும்? தன் நண்பர் மனைவிக்கு ஏற்பட்ட விபரீதத்தை வெளியே சொல்லாம பழிய தன் தலைமையில போட்டுக்கிட்ட அந்த உத்தமரா மத்தவங்க உயிர் அழிக்கிற மருந்து தயாரிப்பாரு அப்படின்னு அந்த ஐஜிக்கிட்டே கேக்குறேன். ரோசி, அந்த விவரங்களை நீ வெளிப்படுத்தினா அதனால உனக்கு ஏற்படக்கூடிய அழிவை பத்தி நீ புரிஞ்சுக்காம பேசுற. அண்ணனோட சமாதி மேல என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறத விட அவரோட நலனுக்காக என்னையே அழிச்சுக்கிறதா நியாயம்? ரோசி, ரோசி. ஹலோ, ஹலோ. பாபகாஷ், ஏன் சோகமா இருக்க? உன் ஒய்ஃப் ரோசி ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால கவலைப்படுறியா? ஆமா பிரகாஷ், நான் டாக்டர் சந்திச்சப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரோசியோட வயிற்றுல பலமான அடி ஏற்பட்டிருக்கு, ஆபரேஷன் பண்ணித்தான் குழந்தை எடுக்க சொல்லிட்டாரு, இல்லைன்னா ரோசியோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி பெரிய ஆபரேஷன் எல்லாம் சக்சஸ் பண்ணி காட்டவன் தான் நம்ம சக்கரவர்த்தி. சாலை பிரகாஷ், ஆனா அவன் இப்ப கைதியா இல்ல இருக்கா? இருக்கட்டுமே, நம்ம அவசர நிலைமைய சொல்லி ஜாமீன்ல விடுதலை பண்ணலாமே, உன்னால முடியாத காரியமா? நோ பிரகாஷ், ஏற்கனவே சக்கரவர்த்தி விஷயத்துல எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டு என் மனைவியை காப்பாத்துறதுக்காக அவனை வெளியில கொண்டு வந்தா ஏதோ என் சுயநலத்துக்காக செஞ்ச காரியம்னு ஊர்ல எல்லாரும் பேசிப்பாங்க. ஆமா, இந்த ஊர்ல சக்கரவர்த்தி விட்டா டாக்டர்களே கிடையாத. மூசலாடிட்டு இருக்கிறது உன் மனைவியினுடைய உயிர், அதை காப்பாத்துற சக்தி சக்கரவர்த்தி கையில தான் இருக்கு. சாரி பிரகாஷ், இந்த விஷயத்துல நான் மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பல. என் மனைவியோட வாழ்வு சாவும் ஆண்டவன் கையில் தான் இருக்கு. எப்படியாவது அவனை ஜாமீன்
புரிய வைக்கிற ப்ளீஸ். யூ மே கோ ப்ளீஸ், யூ மே கோ. முடியாதுன்னு சொல்லிட்டானே, உண்மையா சொல்றேன். ரஞ்சித் முடியாது, நான் மறுத்துட்டான். அதை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே சக்கரவர்த்தி. நாம அவனை புரிஞ்சுக்க முடியலையோ, அவனால அவனையே புரிஞ்சுக்க முடியல. அவன் மனைவிக்கு ஏற்பட்ட விபத்துல அவ பொழைப்பாளா மாட்டாளான்னு டாக்டர்களே சந்தேகப்படுறாங்க. அதை பத்தி கூட அவன் கவலைப்படலையே. அவன் கவலைப்படாம இருக்கலாம்ப்பா, ஆனா என்னால கவலைப்படாம இருக்க முடியல. அவன் கூட பிறக்கல யாரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தன். நம்ம அம்மாவை பொறுத்த வரைக்கும் ரோசிதான் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமக. அவளை எப்படியும் காப்பாத்தியாகணும். காப்பாத்தணுன்ற வேகம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனா உன்னாலதான் காப்பாத்த முடியும்னு எல்லாருமே சொல்றாங்க. ரோசிய நான் எப்படியும் காப்பாத்தி தீருவேன். எப்படிடா? நிச்சயமா காப்பாத்த போடா, நீ போட. மிஸ்டர் ரஞ்சித், இப்படி மறுபடியும் நீங்க பொறுப்பில்லாம நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. உங்க பாதுகாப்புல இருந்த கைதி உங்களுக்கு தெரியாம எப்படி தப்பிச்சு போக முடியும்? அது வந்து இன்னும் ஜம்பு கொலை வழக்குல தகுந்த ஆதாரங்களை காட்டாம அவரை தண்டனையில இருந்து தப்பிக்க விட்டீங்க. இப்ப என்னடா, தகுந்த ஆதாரங்களை காட்டி அவரை பிடிச்சிருந்தும் அவர் தப்பிச்சு போக காரணமா இருந்திருக்கீங்க. டாக்டர் எதுக்காக தப்பிச்சு போனாருன்னு எனக்கு தான் தெரியும். பட் யூ மீன், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க நினைக்கிற மாதிரி தண்டனைக்கு பயந்து டாக்டர் சக்கரவர்த்தி தப்பிச்சு போயிருக்க முடியாது. என் மனைவி ஆபத்திலிருந்து காப்பாத்துங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தப்பிச்சு போயிருக்க முடியும். திஸ் வாட் ஐ கெஸ் சார். நோக்கம் புனிதமா இருக்கலாம், ஆனா மார்க்கம் சரியில்லை. எனக்கு தெரியும் சார். இப்ப என் மனைவி பத்தி கூட எனக்கு கவலை இல்லை, ஆனா ஓடி போல டாக்டர் சக்கரவர்த்தி கண்டுபிடிக்கணும். தட்ஸ் மை டியூட்டி. மே கோ சார். எஸ். சக்கரவர்த்தி இந்த பக்கம் தான் வந்தாகணும், சுத்திலும் பாராப்படுங்க. அவன் தப்பி ஓட முயற்சி செய்வான், அப்படி ஓடும் போது காலு கீழே ஷூட் பண்ணும். ஓகே சுட்டு கொல்ல போறீங்களா? யாரை சொல்ல போறீங்க? எடுப்பாரும் கொடுப்பாரும் இல்லாம வீதுல அனாதையா நின்ன உங்களை ஸ்ரீகாரம் எடுத்துக்கிட்டாங்களே, அந்த குடும்பத்து ஒரே வாரத்தை சுட போறீங்க இல்லையா? கீதா, தான் உயிரை கொடுத்தாவது நந்தன் மனைவியோட உயிரை காக்க துடிக்கிறாரே, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நீங்களே அவரை நாய் போல சுட சொல்றீங்களே, நியாயமா? போதும் கீதா, பாசத்துக்காக நான் நியாயத்தை பலியாக்க விரும்பல. அதனால வரக்கூடிய எந்த பாவத்தையும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ரஞ்சி, எங்கடா போறேன்? உன் மனைவியை காப்பாத்துறதுக்காக அவன் போராடி. யார் தாகறத பத்தியும் கைதிகளுக்கு கவலையே கிடையாது. ஏ தம்பி, என்னடா சொன்ன? கைதியா? நாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கிறதே பாக்குறியா? எங்களுக்கு சட்டம் தெரியுண்டா. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டர் போராடிட்டு இருக்காண்டா, அவனை கைது செய்யறதுக்கு உனக்கு உரிமை இல்லடா தம்பி. அங்கிள், தப்பிச்சு போன கைது எங்க இருந்தாலும் கைது செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அப்படின்னா அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் கைது செய், நாங்க அதை தடுக்கல. தம்பி, அநியாயமா ஒரு தாயையும் குழந்தையும் கொண்டுடாதரா. ஆபரேஷன் முடிஞ்சதும் சக்கரவர்த்தி வெளியில வருவான், அவனை வெட்டி கூறு போடுறான். சாரியா, இதை பத்தியும் கவலைப்படக்கூடிய நிலைமையில இல்ல. அது உங்க தப்பு இல்லை. ஒரு சமூக விரோதிக்கு மகனா பிறந்த உங்ககிட்ட நாங்க சத்தியத்தை எதிர்பார்க்கறது எந்த தப்புதான்? கீதா, நீ எல்லாம் மீறி பேசுற.
என்ன பத்தி எது வேணுமோ அவன் பேச நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் தகப்பனை பத்தி பேச உனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. என் தகப்பனை பத்தி பேச எனக்குள்ள உரிமை தடுக்க யாருக்குமே உரிமை இல்லை. உன் தகப்பன நான் உங்க சகோதரி. ஜான்சன்ங்கிற பாவிக்கு நான் மகளா பிறந்து நீங்க மகனா பிறந்தீங்க. இப்ப சொல்ற என் மகனை சுட்டு என் மருமக பொட்டு அடிக்கிறதுக்கு நீயே காரணமா இருக்கு புரியாதா? அங்கு உங்க மக மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை விட என் நண்பன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு முன்னால நேசத்துக்கும் பாசத்துக்கும் இடமே இல்லை. கடமைக்காகவே போராடுறவனாச்சே விட்டுடுவானா? அதுவே போதும். இனிமே நடக்கிறத நடக்க போலி மருந்து தயாரிக்கிற மார்த்தாண்டன் கும்பல பத்தி டிஎஸ்பி சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு முயற்சி பண்ண முடியல. நீங்களாவது உடனே புறப்பட்டு புலிகோகா பக்கத்துல இருக்கிற பங்களாக்கு வந்துருங்க. வந்துடுறீங்களா சார்? சரி. யார் போன? போனி மருந்து தயார் செய்யற மார்த்தாண்ட கும்பல உடனே புறப்பட்டு வந்தா மடக்கலாம்னு சொல்லி சாந்தி போன் பண்ணுது. சாந்தியா? என்னப்பா யோசிக்கிற? எந்த நோயாளியை காப்பாத்துறதுக்காக கடமை உணர்ச்சியோட சிறைச்சாலையை விட்டு தப்பி வந்தியோ அதே கடமை உணர்ச்சியோட இந்த சமுதாய துரோகிகளை நீ காட்டி கொடுக்கணும். ஓகே, அப்போ செய்யலாம். தப்பி வந்த என்னை பிடிக்கிறதுக்காக ரஞ்சித் இங்கதான் வருவான். நாம எங்க போறோம், எதுக்காக போறோம் விவரங்கள லெட்டர் எழுதி வீராசாமியிட கொடுத்துட்டு போவோம். அதை படிச்சுட்டு ரஞ்சித் நிச்சயமா அங்க வருவோம். சாந்தி, நீ ஒவ்வொரு காரியம் செய்யறப்போ நான் உனக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன்ல. இன்னைக்கு இந்த போட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? இவ்வளவு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் இது ஜான்சன். ஜான்சன் தான் மார்த்தாண்ட. பாவி, உன்னைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்னயா? நீயா? எதுக்காக? என்ன உனக்கு தெரியல? தெரியறதுக்கு நியாயம் இல்ல. அஞ்சு வயசுல பார்த்தாச்சே முதல் தடவையா நம்ம இடத்துக்கு வெளியாட்கள் கார் வந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம இங்க எல்லாரும் படம் பார்த்தோம்.
பீச். ஓட்டு, திருப்பி ஓட்டு. அத்தா, அத்தா, அழாத ரோசி, சக்கரவர்த்திக்காக நான் உயிரையே இழக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டா அதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அவரும் நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்தத்தான் தன்னோட உயிரையே தியாகம் செய்ய கூட தயாரா இருந்தார். ஆமாங்க, உங்களால அவமானப்படுத்தப்பட்ட ஜம்பு பழிக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட என் மானத்தையே வாங்கிட்டான். அதை பார்த்து ஆத்திரப்பட்ட சக்கரவர்த்தி அண்ணா அவனை தாக்கினார். அதனாலதான் சட்டா, அது வெளியே தெரிஞ்சா உங்க மானம் போயிடும் நினைச்சுதா அந்த பழியை தன் தலையில போட்டுக்கிட்டார். சக்கரவர்த்தி என்ன மன்னிச்சு, நீ செஞ்ச தியாக செயலுக்கு நான் தலை வணங்குறேன்டா. சட்டத்துக்கு செய்ய வேண்டிய கடமை நீ செய்யற, நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறேன், அவ்வளவுதான்டா. அண்ணா, நம்ம அப்பா எவ்வளவு பாவங்கள் செஞ்சார், அடி பாவி, எத்தனை தவறுகள் செய்திருந்தாலும் திருந்தி வந்த ஒரு மனுஷன் இப்படி அநியாயமா குத்திட்டியே. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் எடுத்த சபதத்தை முடிச்சிட்டேன்.